Mobilefeel.com. Entertainment is what we do. What we do. What we do. நடிகையும் இயக்குநருமான லட்சுமி ராமகிருஷ்ணன் வனிதாவுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. நடிகை வனிதா பீட்டர் பால் அப்படின்றவங்களை கல்யாணம் செய்துகிட்ட விவகாரம் பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பிட்டு பீட்டர் பால் முதல் மனைவியிடம் முறையாக விவாகரத்து பெறாமல் வனிதாவை திருமணம் செய்து கொண்டதா புகார் அளிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் இயக்குநர் லட்சுமி ராமகிருஷ்ணன், நடிகை கஸ்தூரி, தயாரிப்பாளர் ரவீந்திரன் மற்றும் சூர்யாதேவி இவங்க வனிதா பற்றி பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தாங்க. அவங்க மேல வடபழனி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா சூர்யாதேவி கைது செய்யப்பட்டு ஜாமீன்ல விடுவிக்கப்பட்டிருக்காங்க. நிலையில நடிகை லட்சுமி ராமகிருஷ்ணன் வனிதாவுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இது பத்தி அவங்க வெளியிட்டிருக்கிற அறிக்கையில ஒரு யூடியூப் சேனல் செயல்பாடு செய்திருந்த ஸ்கைப் நேர்காணலின் போது வனிதா விஜயகுமார் என்னையும் என்னுடைய கணவரையும் அநாகரிக வார்த்தையால் தாக்கி பேசியிருந்தாங்க, என்னோட பேசணும் அப்படின்னு வனிதா விஜயகுமார் தான் அந்த சேனலை தொடர்பு கொண்டு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யும்படி கேட்டிருக்காங்க. ஆனா நேர்காணல்ல வேணும்னே தவறாக பேசியிருக்காங்க, அது ஒளிபரப்பும் செய்யப்பட்டிருந்தது. இதை தொடர்ந்து நானும் எனது கணவரும் எங்களுடைய வழக்கறிஞர் மூலமாக வனிதா விஜயகுமாருக்கு குற்றவியல் மற்றும் உரிமையியல் சட்டத்தின் கீழ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம். அதன்படி வடபழனி மகளிர் போலீசார் நிலையம், வடபழனி துணை கமிஷனர் மற்றும் தமிழ்நாடு மாநில பெண்கள் ஆணையம் ஆகியோருக்கு நோட்டீஸின் நகல் அனுப்பப்பட்டுள்ளது. இப்படி லட்சுமி ராமகிருஷ்ணன் அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.